தொண்டர்கள் திருவடியை வணங்குவதாக ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அன்பர்களே வணக்கம். முதல் முதல் வேண்டிக் கொள்வது நம்ம தொண்டர்கள் நீர் வாழ வேண்டும். மகத்தீச தொண்டர்கள் உள்நாட்டில் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், அவர்கள் நீடு வாழ வேண்டும் வாழ்த்துகிறேன். அல்ல, அவன் திருவடி அவர்கள் திருவடி வணங்குகிறேன். ஆக ஒரு ஆண்டு இப்போ உணவு இல்லாமல் இருக்கிறோம், சாப்பாடுக்கு ஒரு தான் சாப்பிட்லாம், ஏன் வாழலாம், ஒரு அளவுக்கு வாழலாமே தவிர பேச முடியாது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு பலகீனம் இருக்கும், தவத்தோட இயல்பு அது. ஆக ஒரு ஆண்டு 40 ஆண்டு உப்பு இல்லாமல் இருக்கிறோம், ஆனால் இந்த ஒரு ஆண்டு உணவு கிடையாது, ஓரளவுக்கு சாப்பிட்லாம், வாழவு வாழலாமே தவிர பேச செயல்பட முடியாது. ஆக இந்த இந்த அளவுக்கு இந்த சங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆக தொண்டர்கள் திருவடி வணங்குகிறேன். என்ன ஆச்சரியமாக இருக்குது, தொண்டர்கள் திருவடியை வணங்குகிறேன். உள்நாட்டு வெளியாட்டுபவர்கள் யாரும் பொருள் செய்கிறார்களோ அவரை வணங்குகிறேன். ஆகவே இந்த சங்கம் பணி உள்ள சங்கம், உயர்ந்த சங்கம். நான் வணங்குகின்ற முருகப்பெருமான் மிகப்பெரிய கருணைய வடிவானவன். அவன் தான் பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி, ஏன்னா பல கோடி ஆண்டா, ஆம் பல கோடி ஆண்டுக்கு முன்னே ஏன் மனிதன் சாக வேண்டும் என்று தெரிந்தான், அறிந்து தடுத்து கொண்டான். என்ன ஆச்சரியா, பல கோடி ஆண்டுக்கு முன்னே ஒரு மனிதன், ஒரு உயர்ந்த மனிதன், உயர்ந்த ஞானி, அவன் தான் மரணமனாய் பெருவாள் பெற்றான் மோத மதிரி. அவன் தான் அறிந்தான் ஏன் சாக வேண்டும், சாகாமல் இருக்க என்ன வழியான். அவன் அறியாமலே உயிர்களுக்கு அன்பு செய்தான். அப்போ உயிர்கள் மகிழ்ச்சி அடைய அடைய அந்த ஆற்றல் அவர் அறிவாக மாறிச்சு. ஒரு உயிர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை எல்லாம் எந்த ஜீவராசியம் தான் சரி, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் உங்களை ஒரு தொகுத்து விட்டு இல்லாதடைனா. அப்போ எல்லா உயிர் மகிழ்ச்சி அடைய 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 அந்த ஆற்றல் அறிவாக மாறும். அந்த அறிவு தான் ஏன் சாக வேண்டும், ஏன் தடுப்பிடி தடுக்கலாம், அந்த தடுத்த அந்த அறிவு தான் அந்த ஆற்றல் போதுன்னா உயிரெல்லாம் புண்ணியமான புண்ணியவான். ஒரே அறிவு முதல் 6 அறிவு வரை குளித்த உடனே மரத்துக்கெல்லாம் கொடுப்பார். முருகப்பெருமான் குளித்தால் மரத்துக்கெல்லாம் ஒரு ஒரே அது தாவரம். அப்போ ஓரறிவுலேருந்து ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.